நாகை அருகே முருகன் கோயிலில் 40 ஆண்டுகளுக்கு பின் தெப்ப உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்துள்ள எட்டுக்குடியில் முருகனின் ஆதிப்படை வீடான சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இங்கு 40 ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் 25 அடி நீளமும் 25 அடி அகலத்துடன் பிரம்மாண்டமான முறையில் தெப்பம் கட்டமைக்கப்பட்டது. சிறப்பு மலர் அலங்காரத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் தெப்பத்தில் எழுந்துருளினார். தொடர்ந்து நாதஸ்வரம் வயலினுடன் மேலதாளங்கள் முழங்க தெப்பம் 3 முறை வலம் வந்தது. பாதுகாப்பு பணிக்காக தெப்பத்தை பின்தொடர்ந்து காற்று நிரப்பப்பட்ட மிதவை படகுடன் மீட்பு படையினர் சென்றனர். மேலும் பல்துறையினர் மற்றும் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். 40 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தெப்ப உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.